ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் கராத்தே போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைத்த கோவை மாணவர்களுக்கு காவல் ஆணையாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெற்ற 2021 ஆண்டிற்கான ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் போட்டிகளில் கராத்தே பிரிவில் கோவையை சேர்ந்த 16 மாணவர்கள் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். யூத் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் இந்தியா சார்பில் ஆல் இந்தியா யூத் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் 2021 கோவாவில் நடைபெற்றது. இதில் 14-19 வயது பிரிவு, சீனியர் பிரிவு என 3 பிரிவினருக்கான கபடி, கால்பந்து, கராத்தே, சிலம்பம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 2000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் கோயம்புத்தூர் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் தமிழகம் சார்பாக கோவையைச் சேர்ந்த 16 மாணவர்கள் கலந்து கொண்டு 23 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். கட்டா மற்றும் குமித்தே என இரு பிரிவுகளிலும் சாதித்து கோவை திரும்பிய மாணவர்களை கோவை மாநகர காவல் ஆணையர் தீபக் தாமூர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கராத்தே என்ற ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி போத் கத்தா அண்ட் குமித்தேல வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு 16 பேர் போனோம், எல்லாருமே வந்து மெடல் வாங்கினோம்.